வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சிபிஎஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி எடுக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஃபோன்ல எடுக்கலாம், ஈஸியாக எடுக்கலாம், எப்படின்னு பார்க்கலாம். நம்மளுடைய வழக்கமான குரோம் பவுசரில் போயிட்டு, நம்ம சிபிஎஸ் ஸ்டேட்மெண்ட் டைப் பண்ணலாம். அல்லது இன்னும் துல்லியமாக தேவைன்னா cps.tn.gov.in ஒரு ஸ்லாஷ் போடுங்க. பப்ளிக் இது ஏன் துல்லியமாக வரும் நமக்கு? ஏன்னா வந்து ஸ்டேட்மெண்ட் மட்டும் வேணால் இது மாதிரி பண்ணலாம். பப்ளிக் அப்படின்னு நீங்கள் கொடுங்க. இது எப்படி பண்ணால் ஃபஸ்ட்டு வந்துடும். நம்ம வந்து டைரெக்டாக வந்து பேஜுக்கு போயிடும். பப்ளிக் கொடுத்து நம்ம சரியான பேஜுக்கு போயிடுவோம். இதில் போயிட்டு நம்முடைய சிபிஎஸ் நம்பரை நம்ம ட்ரை பண்ணுறோம். டேட் ஆஃப் பர்த் எப்படி போடுறீங்கன்னா, உதாரணமாக வந்து 10/05/2960 அது மாதிரி போடுங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த் போடுங்க. லாகின் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு பேஜ் வந்துடும். இதில் உங்கள் பேர் ஃபஸ்ட்டு பார்த்துங்க. உங்கள் பேர் இருக்கான்னு பார்த்துங்க. உங்கள் பேர்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் பேர் இருக்கான்னு பாருங்கள். நம்ம ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம தேவை. மிஸ்ஸிங் ஐடி ஃபஸ்ட் இருக்கான்னு பாருங்கள். மிஸ்ஸிங் ஐடி இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அது வந்து தெர் இஸ் நோ மிஸ்ஸிங் ஐடின்னு காட்டுது. ஆனால் இது நம்பக்கூடாது. இருந்தால் நம்ம என்ன பண்ணோம், ஸ்டேட்மெண்ட் முக்கியம் நமக்கு. அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு நமக்கு இந்த இயர் வந்துடும். 2020-21 தான் இப்போ நமக்கு தேவை. அதை நம்ம ஆல்ரெடி இருக்குது, ரெடியாக இருக்குது. அதில் தான் மிஸ்ஸிங் ஐடி அதிகமாக வந்திருக்கு, எல்லா பள்ளியும் வந்திருக்கு. அதனால் வந்து அதை சப்மிட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணும் இது மாதிரி டவுன்லோட் பண்ணுங்கள். பிஎஃப் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது இங்கே தான். எல்லா மாதம் வருதான்னு பாருங்கள். 6, 7, 8, 9, 10, 11, 12 ஓகே, எல்லாமே இருக்கு, எல்லாமே வந்திருக்கு. சில பேருக்கு மிஸ்ஸிங் ரேட் வந்து வந்திருக்கு, இங்கே இருக்கும். அது இதை வச்சு நீங்கள் மிஸ்ஸிங் ரேட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.